தீபாவளியை கொண்டாடும் விதமாக சென்னை ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் நகை கண்காட்சி நடைபெறுகிறது. சென்னை வேளச்சேரியில் உள்ள ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் தீபாவளி மற்றும் தந்தரஸ் பண்டிகைகளையொட்டி தி ஜுவல்லரி எக்ஸ்போ 2022 என்ற ஆபரண தங்க நகை கண்காட்சி 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியின் கீழ்த்தரை தளத்தில் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் ஜுப்தி, ஸ்வா டைமண்ட்ஸ், மலபார் கோல்ட், ப்ளூ ஸ்டோன், ஸ்வரக்ஸ்கி, தலிஸ்கிமியா, குசோலஸ், ஃபியோரோ எஸ்டென் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற தங்க நகைகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. தொடக்க விழாவில் நடிகையும் மாடலுமான சலம் ஷெட்டி மற்றும் நடிகை பவித்ரா லட்சுமி உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே உள்ள நல்லம்பாக்கத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமண தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கண்டிகை சத்துணவு கூட வளாகத்தில் இருந்தும் காந்தி நகர் கலைஞர் தெருவில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களுக்கு சத்துணவு பாக்ஸ் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஒரத்தூர் கிராமத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடிமை பொருள் தொடர்பான குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. வட்ட வழங்கல் அலுவலர் ராமேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் தொலைபேசி எண் பதிவு செய்தல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட குடிமை பொருள் சம்பந்தமான மனுக்கள் பெறப்பட்டன. உடனுக்குடன் தீர்வும் காணப்பட்டது. இதில் தனி சிறப்பு வருவாய் ஆய்வாளர் விஜயகுமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள கல்லார் தெப்பக்குளமேடு பகுதியில் காடர் பழங்குடியின மக்களின் இயற்கை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வால்பாறை நகரமன்ற தலைவி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து காடர்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி, பாரம்பரிய உணவு கண்காட்சி ஆகியவை நடைபெற்றது. இதில் மானம்பள்ளி, வனசரகர், மணிகண்டன், வட்டாட்சியர் விஜயகுமார், தொண்டு நிறுவன தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே உள்ள ரத்தின மங்கலத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் பொது விநியோக திட்டம், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்டவைகள் மனுக்கள் பெறப்பட்டன. தீர்வும் காணப்பட்டது. இதில் வெங்கடமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு உறுப்பினர் பெருமாள், பறக்கும் படி தனி வட்டாட்சியர் வெங்கராமன், வண்டலூர் வட்ட வழங்க அலுவலர் கோபி, கூட்டுறவு சார்பு பதிவாளர் வேலு, கிராம அலுவலக உதவியாளர் கோபி மற்றும் கவிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.